Viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காஃபி பன். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் மைதா, 50 கிராம் பட்டர், 3/4 கப் பால், உப்பு. நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உப்பு ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட். இது தான் இது செய்ய தேவையான பொருட்கள். அடுத்ததாக பால் எடுத்துக்கோங்க. பாலோட சுகர், ஈஸ்ட் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா மூடி வச்சுருங்க. அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் மைதாவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம், அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்க முட்டை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சுகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் அதையும் இந்த மிக்சரோட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கையாலேயே ஒரு 2 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி. அடுத்ததாக நாம் எடுத்திருக்க பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எடுத்ததுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா நீட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி ஒரு லாஸ்டிக் கன்சிஸ்டன்சி வரணும், அது வரைக்கும் நீட் பண்ணுங்கள் 15 நிமிஷத்துக்கு. இப்போ நீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மிக்சரை ஒரு பால் மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அடுத்ததாக இதை நல்லா மூடி வச்சுருங்க ஒரு 1 ஹவருக்கு, இந்த மிக்சர் வந்து டபுள் சைஸ் ஆகிற வரைக்கும். இப்போ நான் 1 ஹவருக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் மாவோட அளவு டபுள் ஆகி இருக்குது. திரும்பவும் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது ஈக்குவல் சைஸஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீ எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பால் ஷேப்க்கு செஞ்சுக்கோங்க. அடுத்ததா பன் மிக்சரோட ஒரு சின்ன ஒரு போர்ஷன் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி தட்டி அதுக்குள்ள ஒரு பட்டர் கியூப் வெட்டி அதை இந்த மாதிரி ரப் பண்ணி ஒரு பவுல் மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பன் மிக்சரில் இருந்து ஒரு பெரிய போர்ஷன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி செஞ்சு இதுக்குள்ள நம்ம ரப் பண்ணி எடுத்த பட்டரை வச்சு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி
அடுத்ததாக நம்ம செஞ்ச பன் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சு அதை நல்லா மூடி வச்சுருங்க ஒரு 1 hour. அது திரும்பவும் டபுள் சைஸ் ஆகிற வரைக்கும் நாம் காஃபி ஃப்ராஸ்டிங் செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 50 gram மைதா, 50 gram பட்டர், 50 gram பவுடர் சுகர், இல்லைனா ஐசிங் சுகர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நார்மல் சுகரை நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை, 1 tablespoon காஃபி பவுடர். முதல்ல இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரோட 1 tablespoon ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க பட்டர், ஐசிங், சுகர் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுங்க நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும். நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததுக்கு அப்புறமா இதோட நாம் எடுத்து வச்சுருக்க மைதாவை சேர்த்து திரும்ப பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருக்க முட்டையையும் உடச்சி இந்த மாதிரி சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நாம் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த காஃபி மிக்ஸையும் இதோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutes ஆகும்போது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்ச காஃபி ஃப்ராஸ்டிங்கை இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour ஆகியாச்சு, பன்னெல்லாம் டபுள் சைஸ் ஆகியிருக்கு. இப்போது இதுக்கு மேலே நாம் செஞ்ச காஃபி ஃப்ராஸ்டிங்கை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பீஸு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது இதெல்லாம் மெல்ட் ஆகிரும், அதால் ஷேப் வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை. ஜஸ்ட் இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த பன்னெல்லாம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அவனில் பேக் பண்ணுறதாக இருந்தால் ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 செல்சியஸில் 15-20 நிமிஷம் வரைக்கும் ஒரு பன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பேக் பண்ணி எடுங்க. இதுவே நம்ம பேனில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பேனுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் ரக்கை வச்சு இந்த மாதிரி வச்சு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணுங்கள் மூடி வச்சு. அடுத்ததாக நம்ம செஞ்ச பன்னை இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணுங்கள் இந்த மாதிரி கலர் வர வரைக்கும். பார்த்தீங்கன்னா பேக் பண்ண காஃபி பன்லாம் நான் வெளியில் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வரும்போது நீங்கள் வெளியில் எடுத்துக்கோங்க. காஃபி பண்ணை சாக்லேட் சாஸ், நட்ஸ் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம்.